அம்மா கிட்ட கொடு. அம்மா மாலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ரவி கிட்ட கொடு. அப்படியே ரெண்டு பேரும் மேடைக்கு போங்க போங்க. பாத்துமா பாத்து. அம்மா மாலையை போடுமா மாப்பிள்ளைக்கு. கர்ணா என்னமா யோசிக்கிற, மாலையை மாத்திக்கிங்க. ஏய் கர்ணா என்ன ஆச்சு? என்னாச்சுமா, ஏன் அழற? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? அந்த நினைப்பு இல்லாம இருக்க முடியாதுமா. எனக்கு தெரியும், நான் இங்க ரவிய பெத்தவளா வரல, உன் அம்மாவா தான் வந்திருக்கேன். மனச தேத்திக்கிட்டு நடக்க வேண்டியதை பாருமா. என்னால முடியல அம்மா, அக்கா, மாமா, அண்ணன், அண்ணே, எனக்கு எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட தான் என் கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப யாருமே இல்லாம அண்ணாத மாதிரி என் கல்யாணம் நடக்குது. என்னால இதை ஏத்துக்க முடியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். என்னமா ஆச்சு? ஸ்டேஷன்ல கூட அவ்வளவு தெளிவா பேசின, இப்ப ஏமா குழம்பி போயிட்டேன். இங்க இருக்கவங்க எல்லாரும் சொந்த பந்தத்தோட வாழ்ந்தவங்க தான். இப்ப தனித்தனியா யாருடைய ஆதரவும் இல்லாம இருக்காங்க. அவங்கள நாங்க அனாதைன்னு சொல்றதில்ல, தெய்வ குழந்தைகள் தான் சொல்லுவோம். இத்தனை தெய்வ குழந்தைகளும் உங்களை சொந்த பிள்ளைகளா தான் நினைக்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறாங்க. இந்த பாருமா, சொந்தக்காரங்க வாழ்த்து எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனா தெய்வ குழந்தைகளோட வாழ்த்து எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அப்படி பார்த்தா இது சாதாரண கல்யாணம் இல்லம்மா, உண்மையாகவே சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். அம்மா ஸ்டேஷன்ல பேசினதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதம்மா. நீ என் பொண்ணே இல்ல, மூஞ்சில முழிக்காதுன்னு சொல்றதெல்லாம் கோபத்துல சொல்றது. அப்படி சொன்ன உனக்கும் அவங்களுக்கும் உறவு இல்லைன்னு ஆயிடுமா? இது தொப்புள் கொடி சொந்தம்மா, அவங்களே நினைச்சாலே இதை அறுத்தறிய முடியாது. இந்த பாருமா, இது நீயோ ரவியோ விரும்பி எடுத்த முடிவில்லை, சூழ்நிலையால அப்படி எடுக்க வேண்டியதா போச்சு. அவங்க அவங்க செய்யறதுதான் நியாயம்னு எல்லாருக்கும் தோணும். நீ வீட்டை விட்டு வந்தது நியாயம்னா உன் மேல அவங்க கோபப்பட்டது நியாயம் தானே? இந்த கோபம் எப்ப குறையும் தெரியுமா? நீ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா போதும், அவங்க கோபம் தானா குறைஞ்சிடும். உன்னையும் மன்னிச்சு ஏத்துக்குவாங்கம்மா. ஆமாம்மா, ஐயா சொல்றதுதான் கரெக்ட். கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது, இப்ப போய் நீ வருத்தப்படக்கூடாது. கர்ணா, நீ வேண்டான்னு உன்னை எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் நம்மளை மறுபடியும் ஏத்துக்கிற மாதிரி நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காட்டோம். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்பதான் ஒரு அர்த்தம் இருக்கும். குடும்பத்தோட உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சும்மா சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லலாம்.
நம்ம கல்யாணத்து அன்னைக்கு இந்த ப்ராமிஸ் தான் நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்பிக்கையோடு இரு. கண்ணை தொடச்சுக்கோமா. முதல்ல மாலையை மாத்திக்கங்கம்மா. திருமங்கலத்தை எல்லார்கிட்டையும் காமிச்சு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. தாலையை கட்டுங்க தம்பி. நிலாவை பார்க்கணும். உங்க பேரு? சத்யாவோட அம்மான்னு சொல்லுங்க. சரி, வெயிட் பண்ணுங்க. நிலா உன்ன பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாரு? சத்யாவோட அம்மான்னு சொன்னாங்க. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பிரீத்தி எப்படி இருக்கா? அவளும் நல்லா இருக்கா. அடிக்கடி ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியா, உட்காருங்கம்மா. என்னம்மா, உன் வேலை நேரத்தை நான் வந்து உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, நான் இங்க வேலை பாக்குறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சத்யாதாம்மா சொன்னான். ஓ, அவர்தான் இன்னைக்கு என்ன பார்க்க வரதா சொன்னாரு. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கலம்மா. அப்படியாம்மா, எனக்கு அது தெரியாதும்மா. நீ போன் பண்ண விஷயத்த சத்யா சொன்னா. எனக்கு என்னமோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் கிளம்பி வந்தேன். ஒரு நிமிஷம்மா. மணி, மேடம். அம்மா, நீங்க காபி சாப்பிடுறீங்களா இல்ல ஜூஸா? இல்லம்மா, எதுவுமே வேணாம். இல்லம்மா, ஏதாவது சாப்பிடுங்க. இல்லம்மா, எதுவுமே வேணாம்மா. சரி, நீங்க போங்க. ஓகே மேடம். உன் வீட்டுக்கு வந்தப்போ நான் ரொம்ப கோவமா பேசிட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன பார்க்க மாட்டேன் திருப்பி அனுப்பிடுவியோன்னு நினைச்சேம்மா. சத்யா விஷயத்துல நாங்க தான் தப்பு பண்ணிருக்கோம். அந்த கோபத்துல நீங்க அப்படி பேசினது நியாயம்தான். உங்க நிலைமையில வேற ஒருத்தரா இருந்தா இந்நேரம் என்ன திரும்பி கூட பாத்துருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ என் கூட சகஜமா பேசிட்டு இருக்கீங்க. அதுக்காக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சின்ன வயசுல இவ்வளவு பக்குவமா பேசுற, அடுத்தவங்கள புரிஞ்சு நடந்துக்கிற, எல்லார்கிட்டயும் பாசமா இருக்க, நீ மருமகளா போற குடும்பம் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். நீ சத்யாவை பத்தி என்னமா நினைக்கிற? ஏமா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். சத்யா என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்தினவருமா. அவர் நல்லவர், அவர் ஜென்டில்மேன். அவரை பத்தி என்ன சொன்னாலும் அது சாதாரணமா தான் இருக்கும்.
நீ அவன் செஞ்ச உதவியை மனசில் வச்சுக்கிட்டு பேசுற, ஆனால் நீ அவன்கிட்ட ஃப்ரெண்டாக பழகுனேல்ல, அந்த விதத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்கா இல்லையா? இந்த கேள்வி நீங்கள் கேட்கவே கூடாதுமா. ஒரு பொண்ணு புருஷனாக வரவங்க கிட்ட எதிர்பார்க்குற எல்லா நல்ல பண்புகளும் சத்யா கிட்ட இருக்குமா. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறவ உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பொண்ணு நீயே ஏமா இருக்கக்கூடாது. இது நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்மா. இருந்தாலும் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக கேட்டுடுறது தானே நல்லது. அது அம்மா கேட்டேன். சத்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்ககிட்டயும் அதை பற்றி பல தடவை பேசிட்டேன். நேற்று வரைக்கும் பிடிவாதமாக அவன் மறுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் உன்னை பார்த்த உடனே தான் அவன் மனசு மாறிச்சு. இதை வச்சு சொல்றீங்கம்மா, அவர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லை, அவனா வாயத்தொடர்ந்து எதுவும் சொல்லலை. ஆனால் ஒரு பிள்ளையோட நடவடிக்கையை வச்சு அம்மாவால் புரிஞ்சுக்க முடியாதாம்மா. உங்ககிட்ட பழகாதேன்னு உங்கள் அப்பா கண்டிஷன் போட்டதுலேருந்து அவன் சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, ஆளே ஒரு மாதிரி மாறி போயிட்டாம்மா. ஏண்டா இப்படி இருக்கேன்னு கேட்டப்ப தான் உன்னை விரும்புகிற விஷயத்தையும் அவன் சொன்னாம்மா. ஆனா அதை பத்தி உங்ககிட்ட அவனால பேச முடியல. ஏன்னா அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், ஒரு குழந்தை வேற இருக்கு. அந்த விஷயத்த அவன் ஒரு பெரிய குறையாவே நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட பேசி பார்க்கறேன்னு சொன்னதுக்கு அவன் உன்னை சங்கடப்படுத்த வேண்டான்னு சொன்னாம்மா. எனக்கு நிலாவை பிடிச்சிருந்தாலும் அவங்கள ரெண்டாம் தரமா கேட்கறது சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டாம்மா. ஆனா பையனோட விருப்பம் தெரிஞ்சும் என்னால் எப்படிம்மா சும்மா இருக்க முடியும்? நான் இருக்கிற வரைக்கும் பிரீத்தியை நான் பார்த்துப்பேன். என் காலத்துக்கு அப்புறம் சத்யாவும் பிரீத்தியை நல்லா பார்த்துப்பான். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அம்மாங்கிற உறவு வேணும்மா. சத்யாவுக்கும் பொண்டாட்டிங்கிற துணையும் வேணும் இல்லம்மா. அது நீயா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. பிரீத்திக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அவளை நல்லா கவனிச்சுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அதெல்லாம் நான் யோசிச்சு தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். நீ சம்மதிப்பியோ இல்லையோங்கிற முடிவு எனக்கு தெரிஞ்சாதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா. இப்போ அமைதியாக இருந்துட்டு ஒருவேளை நான் கேட்டிருந்தா நீ சம்மதிச்சிருப்பியோன்னு பின்னால் நான் வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதனால தான். என்னம்மா எதுவும் பேசாம இருக்க? இல்லம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ உடனே முடிவு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீ தானமா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. போர், நான் வரேம்மா. இந்தாப்பா. தேங்க்யூ சார். வாமா, ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்குப்பா? இதா அங்கே இருக்கு, போங்க. வா கர்ணா. ஒரு அவியை லவ் பண்றாங்க, ஜோடியா ஊரை சுத்துறாங்க. அவளை கண்டிக்கிறத விட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்களான்னு கேட்டிருக்கா. கர்ணாவை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிருக்க. அப்பெல்லாம் அப்பா, நான் ஒண்ணு இல்லாததெல்லாம் சொல்லல. அவளை பத்தி நான் சொன்னது எல்லாமே உண்மைதான்.
கர்ணா. இந்த கோலத்தில் பார்ப்பேன் நான் நினைக்கவே இல்லம்மா. உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு? அப்போ நிலா உங்களை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஏமா பேசாம இருக்க, காதலிச்சு கல்யாணம் பண்றது ஒண்ணும் தப்பு இல்லையம்மா. ஆனா அக்காக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி அவங்க இதுக்கு சம்மதிச்சாங்க? யாருக்கும் தெரியாம தான் இந்த கல்யாணம் நடந்துச்சா? கர்ணா, இவர் யாருமா? இவர் சிவனேசன், நிலாவோட அப்பா. சார், இவங்க என்னோட அம்மா. வணக்கங்க. அவரு இந்த இல்லத்தோட நிர்வாகி. வணக்கங்க. இவங்கெல்லாம் இருக்காங்க உங்க வீட்டு ஆளுங்களா? எங்கம்மா? மாமா, அம்மா எங்களோட காதலை ஏத்துக்கல. அவங்க மனசை மாத்துறதுக்கு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனா அம்மா ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டாங்க. கடைசியில் வேற வழியே இல்லாம தான் நாங்கள் இந்த ஹோம்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.